அன்சீனில் பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து ராஜு ப்ரோக்கோ சிபி ப்ரோக்கோ வந்து ஐக்கிபேரி வந்து மார்க்கிங் பண்ணி வச்சாங்கல்ல ஃபேஸில் ஸோ அதை வந்து அண்ணாச்சி கேட்குறாரு யார் பண்ணியிருப்பாங்க என்ன அப்படின்ட்டு ராஜு வந்து சொல்கிறாரு தெரியல அண்ணாச்சி யார் பண்ணாங்கன்னு ஐக்கிபேரியும் கூட உக்காந்துட்ருக்காங்க அப்போ வந்து கேட்குறாரு இந்த மாதிரி எனக்கும் தெரியல அண்ணாச்சி அப்படின்ற மாதிரி ராஜு சொல்கிறாரு அண்ணாச்சி வந்து ஏதோ விளையாட்டாக குறும்பாக பண்ணியிருப்பாங்கவா அப்படின்ற மாதிரி அவரும் இருக்காரு ஐக்கி பேர் எதுவும் தெரியாத மாதிரியே வந்து ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சிவி ப்ரோ வந்து தாமரை அக்கா கிட்டே வந்து அந்த வார்டன் அந்த போர்டை வந்து கிராஸ் பண்ணி வச்சிருந்தாங்க இல்லையா ஸோ அதை வந்து தொடர்ச்சியே ஒழுங்காக வைக்க சொல்கிறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்டு இந்த இதெல்லாம் வந்து சரியாக போடாமல் இருக்குது ஸோ வந்து பிரியங்காவையும் பாபனியும் கூப்பிட்டு வந்து சிபி வந்து டாஸ்க் கொடுக்குறாரு ரெண்டு பேரும் தூக்கின்னு போய் வெளியே எல்லாத்தையும் சோஃபா இதெல்லாம் வெளியே போட்டு காய வைங்க அப்படின்ட்டு உடனே பிரியங்காவும் பாவனியும் பேசிக்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப ஓவர் பா கொஞ்சம் ஓவராக தான் பண்ணிகிட்ருக்காங்க என்ன பண்ணுறது நம்ம அப்படின்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிளில் வந்து பிரியங்கா எல்லோரும் ஜாலியாக கதை இருக்காங்க உடனே நியூ வைல்ட் கார்டு ஹமீது இல்லையா அவர்கிட்ட கேட்குறாங்க அவர் வந்து சைலண்டாக இருங்க சைலண்டா இருங்கன்றார் அப்புறம் கேட்குறாங்க நாங்கள் எப்போ தான் வந்து நாங்கள் நாங்களாகவே இருக்கிறது எப்போ பார்த்தாலும் இது வந்து வார்டன் வந்து எங்களை பனிஷ் பண்ணிகிட்டே இருக்கார் இதாக சொல்லிகிட்டே இருக்கார் இது ஸ்கூலா இல்லை ஜெயிலா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் நீங்கள் எப்போ தான் நீங்கள் நாங்கள் வந்து நார்மலாக இருக்கிறதுன்னு அவர்கிட்ட கேட்குறாங்க அவர் சொல்றாரு நைட்டு ஆஃப்டர் டின்னர் அப்படின்ற மாதிரி அதுக்கு அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அண்ணாச்சியும் பாவனையும் வந்து பேர் இருக்காங்க பாவனையும் சொல்கிறாங்க ஓவராக தான் போயிட்டுருக்க என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க அப்படின்ட்டு ப்ரோட குச்சியை எடுத்துன்னு போய் அவங்க மறைச்சி ஒரு ஓரமாக வச்சுடுறாங்க சிபி உடனே வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கூப்பிட்டு என்னோடய குச்சி காணும் ஸோ எங்கே இருக்குதுன்னு தேடி பாருங்கள் அப்படின்னு அவங்களுக்குலாம் ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு அடுத்தது வந்து ஐக்கிய பேரி வந்து சிபியை வந்து வரைஞ்சி வச்சுருக்காங்கல்ல அதை அவர் பார்க்குறாரு பரவாயில்ல தான் வரைஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியே அவர் சொல்கிறாரு அதுக்கப்புறம் ராஜுபுரம் வராரு ஓகே ஓகே என்ன மாதிரி வரைஞ்சிருக்காங்க புரியலையே உங்களை தான் வரைஞ்சிருக்காங்க வேறு ஏதோ சொல்லி அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறாங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து ராஜு வந்து க்ளாஸ் எடுக்கிறாரு தமிழ் கிளாஸ் எடுக்கிறாரு தமிழ் கிளாஸ் எடுக்கிறாரு ஸோ பழமொழிகள்லாம் எடுத்து எழுதுறாரு ஃபஸ்ட்டு வந்து ஆய்கப்பேரியா வந்து எழுத சொல்கிறார் ஒரு பழமொழி அதுக்கு வந்து பொறுத்தார் பூமி அழவால் எழுதுகிறாங்க அப்புறம் வந்து இதுக்கு யாரை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு அவர் கேட்குறாங்க உடனே வந்து ஐக்கியப்பரிய சொல்கிறாங்க நான் இது வந்து அண்ணாச்சியை சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அடுத்தது வந்து ராஜு வந்து பிரியங்காட்ட கேட்குறாங்க நாய் வளர் நிமிட முடியுமா இந்த பழமொழி யாருக்கு வந்து ஸ்ரீயாக வரும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு பிரியாங்காவை பற்றி கேட்குறாங்க பிரியங்கா எனக்கு எப்படிதான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க இல்லை நீ சொல்லுங்கன்றாங்க உடனே அவங்க சிபி ப்ரோ அப்படின்னு சொல்றாங்க ஏன் சொல்றீங்க அப்படின்னு ராஜு கேட்குறாரு ஆல்ரெடி அவரோட பிசில் எடுத்துக்கிட்டீங்க அவரோட குச்செல்லாம் எல்லாம் புடுங்கி வச்சுட்டீங்க ஏன் அப்படின்னு சொல்றீங்க இல்லை இப்போ இந்த வார்டன் டாஸ்கில்னால்தான் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மழைப்பெல்லாம் அவங்க சொல்கிறாங்க அடுத்தது வந்து ராஜு கேட்குறாங்க பிரியங்கா கிட்டேயே சரி பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் இது சொல்லுங்க யாருக்கு வந்து இது சரியா பொருந்தோம் அப்படின்ட்டு உடனே வந்து அவங்க சொல்றாங்க நீங்க பூ சார் அண்ணாச்சி வந்து நார் அப்படின்றாங்க உடனே வந்து ராஜு கேட்குறாரு அண்ணாச்சி என்ன சொல்றீங்க நான் இதை வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டு எல்லாரும் கொஞ்சம் சிரிக்கிறேன் அடுத்து வருண் கிட்ட வந்து கேட்குறாரு ராஜு கருத்தைக்கு தெரியுமா கற்பூர வாசன் இதுக்கு சொல்லுங்கள் யாருக்கு அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் முழிக்கிறாரு யாரை சொல்லலாம் அப்படின்ட்டு உடனே வந்து நிரூப் சொல்கிறாரு நானும் பிரியங்காவும் நான் வந்து கழுத பிரியங்கா வந்து கற்போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு உடனே பிரியங்கா வந்து ஆஹா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்தது அதே கிளாஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா பிரியங்காவோட புக்கை வந்து செக் பண்ணுறாரு அதில் வந்து ஃப்ளைம்ஸ் போட்டிருக்காங்க பார்த்துட்டு ராஜு வந்து காமிக்கெலாம் கேட்குறாரு என்னம்மா என்ன இது ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க ஸ்கூல் படிக்க வந்தால் இதெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்ட்டு உடனே பக்கத்தில் வருண் இருக்கார் இல்லை சார் இவன் தான் சார் அப்படி இப்படின்னு அவங்க சொல்கிறாங்க எழுந்துருங்க எழுந்துருங்க அப்படின்றாரு அப்புறம் புக்கை எடுத்து பார்க்குறாரு படிக்க வேண்டிய நேரத்தில் இதெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்ட்டு இல்லை சார் இது ஏற்கனவே பண்ணது சார் அப்படின்ட்டு யாருக்கு சரி ஃபிலிம்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னு பார்க்குறாரு பார்த்தா வந்து பாவனியும் வருணுக்கும் போட்டிருக்காங்க இதை பார்த்துட்டு எல்லாரும் கொஞ்சம் சிரிக்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமாக வந்து அவங்களே வந்து சொல்கிறாங்க ராஜு வந்து ஒரு டாஸ்க் சொல்கிறாரு என்னென்னா வந்து நாங்கள் ஒரு ஒரு டீம் வந்து கண்ணை கட்டிடுவோம் அப்புறம் எதிர் டீம் வந்து ஒரு போஸ்டரில் நிற்கணும் ஸோ கண்ணை கட்டினவங்க அதே போஸ்டரில் அவங்கள வந்து அந்த டீம் மக்கள் நிற்க வைக்கணும் ஆக்ஷன் சொல்லி இப்படி பண்ணு டைரக்ஷன் சொல்லி இந்த மாதிரி லெஃப்ட்டு கை எப்படி தூக்கு லெஃப்டு கால் எப்படி தூக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி ஆக்ஷன் பண்ணி அவங்க டீம்மால் கண்ணை கட்டியிருக்க அவங்க டீமால் அவங்க வந்து கரெக்டான போஸ்டரில் நிற்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து அபிநயை வந்து கண்ணை கட்டுறாங்க அப்புறம் வந்து வருண் எதிர் டீம்லேருந்து வருண் வந்து அது ஒரு மாதிரி நிற்கிறாரு பிரியங்கா பெரி இவங்கலாம் வந்து அபிநய்க்கு டைரக்ஷன் சொல்கிறாங்க இந்த மாதிரி கையை வைங்க இந்த மாதிரி காலை வைங்க முட்டி போடுங்க அப்படின்ட்டு அவரும் வந்து வருண் எப்படி வச்சுருக்காரு போஸ்டர் அதே மாதிரி பண்ணிடுறாரு அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு வந்து அக்ஷரா வர்றாங்க எதிர் டீம்லேருந்து அக்ஷரா கண்ணை கட்டிகிட்டு இருக்காங்க அப்போ பிரியங்கா வந்து ஒரு மாதிரி வைக்கிறாங்க கையை காலை அப்படி வைக்கிறாங்க அவங்களுக்கு வந்து வருண் ஹெல்ப் பண்ணுறாரு வருண் வந்து டேரெக்ஷன் சொல்கிறாரு அக்ஷராக்கிட்ட இப்படி வைங்க அப்படி வைங்க கடைசியாக வந்து வாய் இந்த மாதிரி வைங்க பகு வைக்கிற மாதிரி வைங்க அப்படி இப்படின்னு அக்ஷராவும் அதை பண்ணிடுறாங்க ஸோ இதை மாதிரி தான் பண்ணியாக போயிட்டுருக்கு ஐக்கிய பேரியும் அக்ஷராவும் ரொம்ப நாட்டியாக வந்து வெளியில் வெளில ஓடி வந்து இருக்காங்க உடனே வந்து வார்டன் வந்து சொல்கிறாரு ரெண்டு பேரும் இந்த மாதிரி ஓடிகிட்டே இருந்தீங்கன்னா நான் வந்து பனிஷ்மெண்ட் தான் கொடுக்கணும் சரி ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் பிடிச்சிட்டு க தோப்பு கரணம் போடுங்க இனிமேல் ஓட மாட்டோம் ஒழுங்காக இருப்போம் இதுமாரி மாட்டோம் ஒழுங்காக இருப்போம் இப்படின்னு சொல்லி பண்ணுங்கள் அப்படின்னு தோப்பு காரணம் போட வைக்கிறாரு அதுக்கப்புறம் பெரிய ரெண்டு பேரும் உள்ளே கூப்பிட்றாரு பெரிய உள்ளே வராங்க அதுக்குள்ள வந்து பாவனி வந்து திரும்பி அந்த கார்டன் ஏரியாவில் ஓட ஓட போகிறாங்க இதை பார்த்துட்டு உடனே வந்து சொல்கிறாரு நான் கூப்பிட்றதுக்கோ நீங்கள் வரக்கூடாது வெளியே இருங்க அப்படின்ற மாதிரி சிபி சொல்கிறாரு பாய்க்கி உள்ளே வந்துடுறாங்க கொஞ்சம் நேரம் ஆகுது அதுக்குள்ளே என்ன ஆச்சுன்னா யாருக்கும் தெரியாமல் நைஸாக வந்து பாவனி உள்ளே வந்துடுறாங்க சிபி புக்கு தெரியாமல் உள்ளே வந்துட்டு கட்டில் பின்னாடி ஒளிஞ்சிக்கிறாங்க கொஞ்சம் டைம் ஆனதுக்கப்புறம் சிபி வந்து சொல்கிறாரு ஓகே போய் பாவனியை கூப்பிடுங்க வெளியில் இருக்க பாவனையும் கூப்பிடுங்கன்றாங்க ஐக்கி பெரியும் வந்து வெளில போய் பாத்ரூம் ஏரியா அங்கெல்லாம் போய் தேடுறாங்க கிடைக்கவே இல்லை சிபியோட பெட்ரூம் ஏரியாலாம் வந்து தேடி பார்க்குறாரு கிடைக்கவே இல்லை அப்புறம் அபிநய் வந்து பெட்ரூம் ஏரியாவில் வந்து பார்க்குறாரு அவர் கண்டுபிடிச்சிடுறாரு சரிட்டு உடனே பாவனையும் வெளியே எழுந்து வந்துடுறாங்க அடுத்தது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அபிஷேக் வந்து ஜிகே கிளாஸ் எடுக்கிறாரு அப்போ வந்து முன்னாடி பின்னாடி எல்லா டைரெக்ஷன்லையும் பறக்கக்கூடிய பறவை என்னன்னு கேட்குறாங்க உடனே வந்து நிரூப் வந்து சொல்கிறாங்க